நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே இந்த ஆராதனையின் வேளையின் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் தேவன் விரும்புகிற மாற்றங்கள் வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பமும் ஜெபமும். தேவன் நோக்கி நாம் ஜெபிக்கலாம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் பரலோக பிதாவே, நல்ல வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கும்படி தேவன் கொடுத்த இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்மை நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டதில்லை, அதற்காக ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் நாங்கள் உம்மை துதிக்கும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது, இணைந்து துதிக்கிற ஆராதிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவன் பெரிய மாற்றங்களை கொண்டு வருவீராக. நீங்க விரும்பும் சமாதானம், நீங்க விரும்பும் ஆசீர்வாதம் அவருடைய வாழ்க்கையில நிறைவா இருப்பதாக உடைய கரங்களில கொடுக்கிறோம் சுவாமி. தேவனாகிய கர்த்தர் இந்த ஆராதனையில் மகிமைப்படுவீராக, நாமம் உயர்த்தப்படுவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அவர் ஒருவரே ஆராதனைக்கு உரியவராய் இருக்கிறார். தேவனை துதிக்க போறோம். ஆண்டவரே, பரலோகத்தில் எப்படி ஓயாமல் உம்மை தேவ தூதர்கள் ஆராதித்து கொண்டிருக்கிறார்களோ, அது போல பூமியிலும் நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல எங்களுடைய தேசத்திலும் எங்களுடைய பட்டணத்திலும் எங்களுடைய வீடுகளிலும் செய்யப்படுவதாக. சேர்ந்து நாம் ஆராதிப்போம். பாடி பூமியிலும் உம்மை போற்றி ஆலயத்தில் உம்மை பணிந்து ஏசு உம்மை தேவன் நம்மை நேசிக்கிறவராயிருக்கிறார். அவர் நேசிக்கிறது போல ஒருவரும் நேசிக்கவே முடியாது. உலகத்தில் அநேகர் நம்ம இடத்துல சொல்லுவாங்க, நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உங்களிடத்தில் ரொம்ப அன்பா இருக்கிறேன்னு சொல்வாங்க. ஆனால் சில சூழ்நிலைகள் வரும்பொழுது அவர்கள் நம்மை விட்டு விலகி போய் விடுவார்கள். ஆனால் தேவன் நம்மேல் வைத்த அன்பை நிரூபித்தார், வெளிப்படுத்தினார். தமக்கு பிரியமாயிருந்த சொந்த குமாரனை நமக்காக பூமியில அனுப்பி நம்முடைய பாவங்கள் எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு நமக்கு பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் விடுதலை கொடுத்திருக்கிறார். இந்த தேவனை தான் நாம் ஆராதிக்கிறோம். கரங்களை தட்டி தேவனை துதிக்கலாமா? அன்பரமே இயேசுவின் அன்பினை எண்ணியே
அளவில்லா துதிகளுடன் சந்தோஷ கீதங்களால் என்னாளுமே பாடியே போற்றிடுவே பரமனை ஸ்தோத்தரிப்பே பாடியே போற்றிடுவே பரமனை ஸ்தோத்தரிப்பே ஜீவனுள்ளவரை இயேசு எந்தன்மை பொர் கவலை எனக்கு இல்லையே புல்லுள்ள இடங்களிலும் அமர்ந்த தண்ணீரண்டையும் என்னை நடத்தி செல்லுவார் ஜீவனுள்ளவரை இயேசு எந்தன்மை பொர் கவலை எனக்கு இல்லையே புல்லுள்ள இடங்களிலும் அமர்ந்த தண்ணீரண்டையும் என்னை நடத்தி செல்லுவார் காலம் மாறினாலும் பூமி அழிந்தாலும் இயேசு என்றும் மாறிடார் காலம் மாறினாலும் பூமி அழிந்தாலும் இயேசு என்றும் மாறிடார் என் நேசரே என் அடைக்கலம் ஆனவர் போக்கிலும் வரத்திலும் என்னை கரம் பற்றி நடத்துவார் நேசரே என் அடைக்கலம் ஆனவர் போக்கிலும் வரத்திலோ என்னை கரம் பற்றி நடத்துவார் அன்பரமே இயேசுவின் அன்பினை எண்ணியே அளவில்லா துதிகளுடன் சந்தோஷ கீதங்களால் என்னாளுமே பாடியே போற்றிடுவே பரமனை ஸ்தோத்தரிப்பே பாடியே போற்றிடுவே பரமனை ஸ்தோத்தரிப்பே உலர்ந்த எலும்புகளை உயிர்க்க செய்தவரை உமக்கு நிகரே இல்லையே சிவந்த சமுத்திரத்தை இரண்டாய் பிளக்க செய்து என்னை நடத்தி செல்லுவீர் உலர்ந்த எலும்புகளை உயிர்க்க செய்தவரே உமக்கு நிகரே இல்லையே சிவந்த சமுத்திரத்தை இரண்டாய் பிளக்க செய்து என்னை நடத்தி செல்லுவீர் நல்ல தேவனின் வல்ல வார்த்தைகளால் என் வாழ்வு மலரும் நல்ல தேவனின் வல்ல வார்த்தைகளால் என் வாழ்வு மலரும் எங்கள் தேவனே என் பரிகாரம் ஆனவர் புதிய கிருபைகள் அனுதினமும் தருபவர் எங்கள் தேவனே என் பரிகாரம் ஆனவர் கிருபைகள் அனுதினமும் தருபவர் அன்பரமே இயேசுவின் அன்பினை எண்ணியே அளவில்லா துதிகளுடன் சந்தோஷ கீதங்களால் என்னாளுமே பாடியே போற்றிடுவே என் பரமனை ஸ்தோத்தரிப்பே பாடியே போற்றிடுவே பரமனை ஸ்தோத்தரிப்பேன் சொல்லுங்க உலர்ந்த எலும்புகளை உயிர்க்க செய்தவரே உமக்கு நிகரே இல்லையே சிவந்த சமுத்திரத்தை இரண்டாய் பிளக்க செய்து என்னை நடத்தி செல்லுவீர் உலர்ந்த எலும்புகளை உயிர்க்க செய்தவரே உமக்கு நிகரே இல்லையே சிவந்த சமுத்திரத்தை இரண்டாய் பிளக்க செய்து என்னை நடத்தி செல்லுவீர் நல்ல தேவனின் வல்ல வார்த்தைகளால் என் வாழ்வு மலரும் நல்ல தேவனின் வல்ல வார்த்தைகளால் என் வாழ்வு மலரும் எங்கள் தேவனே பரிகாரம் ஆனவர் புதிய கிருபைகள் அனுதினமும்
தருபவர் எங்கள் தேவனே என் பரிகாரம் ஆனவர் புதிய கிருபைகள் அனுதினமும் தருபவர் அன்பரமே இயேசுவின் அன்பின எண்ணியே அளவில்லா துதிகளுடன் சந்தோஷ கீதங்களால் என்னாளுமே பாடி போற்றிடுவேன் பரமனை ஸ்தோத்தரிப்பேன் பாடி போற்றிடுவேன் பரமனை ஸ்தோத்தரிப்பேன் இந்த தேவனை நாம் எவ்வளவு ஆராதித்தாலும் போதாது ஆண்டவரே உம்மை நான் ஆராதிக்கிறேன் உம்முடைய நாமத்தை நான் உயர்த்துகிறேன் என் ஜீவிய நாட்கள் எல்லாம் உம்மை நான் துதிப்பேன் ஆண்டவரே சொல்லுவீங்களா எல்லாரும் சேர்ந்து சொல்லுவீங்களா ஆண்டவரே நீர் ஒருவர் மாத்திரமே துதிகளுக்கு பாத்திரர் என் சுவாசம் இருக்கும் வரைக்கும் உம்மை நான் துதித்து கொண்டே இருப்பேன் சொல்லுவோம் ஆண்டவரே உம்மை நான் ஆராதிப்பேன் உம்மை நான் ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன் தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன் எத்தனை முறையிடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே நன்மையும் கிருபையும் தொடர செய்தீர் என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே எத்தனை முறையிடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே நன்மையும் கிருபையும் தொடர செய்தீர் என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன் பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்து கொண்டீரே என்னையும் உம்முடன் சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்து கொண்டீரே என்னையும் உம்முடன் சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே என் நாட்கள் முடியும் வரை ஜீவன் பிரியும் வரை சுவாசம் ஒழியும் வரை உம்மையே
ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன். நம்முடைய தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு புதிய துவக்கத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். என்ன பிரச்சனை வரட்டும், எவ்வளவுதான் நம்முடைய வாழ்க்கையில நாம் கெட்டு போயிருந்தாலும் அவருடைய கரத்துக்குள்ளே போகும் பொழுது ஆண்டவர் நம்மை மீண்டும் புதிதாய் உருவாக்கி நம்மை பயன்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். அவரிடத்திலிருந்து வருகிற ஒருவரையும் புறம்பே தள்ளாத தேவன் அவர். புதிய துவக்கத்தை கொடுக்கிறவர். இன்றைக்கு அவர்கிட்ட வரும்பொழுது அவர் சொல்றார், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. புது வாழ்வை தருகிறவர். அவரை நோக்கி நாம் பாடுவோம். புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே. நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். உன் பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷிப்பீரே. உன் பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷிப்பீரே. என் குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்திடுவீர். என் குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்திடுவீர். நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். உந்தினதை யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், முந்தினதை யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், புதியவைகள் தோன்ற செய்வீர், சாம்பலை சிங்காரமாக்கிடுவீர். புதியவைகள் தோன்ற செய்வீர், சாம்பலை சிங்காரமாக்கிடுவீர். நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கெம்பீரத்தோடே அறுக்க செய்வீர். கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கெம்பீரத்தோடு அறுக்க செய்வீர். ஏந்தி நின்ற என் கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்களாய் மாற்றிடுவீர். ஏந்தி நின்ற என் கரங்கள் எல்லாம்
கொடுக்கும் கரங்களாய் மாற்றிடுவீர். நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். முந்தினதை யோசிக்காமல், முந்தினதை யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், முந்தினதை யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், புதியவைகள் தோன்ற செய்வி, சாம்பலை சிங்காரமாக்கிடுவே. புதியவைகள் தோன்ற செய்வி, சாம்பலை சிங்காரமாக்கிடுவே. நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். சங்கீதக்காரன் அழகாய் சொல்லுகிறார், தேவனனுடைய பலன், தேவனனுடைய அரண், தேவனனுடைய கேடகம், தேவனுடைய ரட்சிப்பு. இந்த தேவனை தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் தான் நம்முடைய அரண், நம்முடைய கோட்டை, நம்முடைய கேடகம், நம்முடைய ரட்சிப்பு, நம்முடைய எல்லாமே அவர் தான். அப்படி அவரை சார்ந்து நிற்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். பலனும் அரணும் என் கேடகமும் ரட்சிப்புமானவரே, பாடி புகழ்ந்து நான் போற்றிடுவேன் உம்மையே. பலனும் அரணும் என் கேடகமும் ரட்சிப்புமானவரே, பாடி புகழ்ந்து நான் போற்றிடுவேன் உம்மையே. என் யெகோவா ஷம்மா, என்னோடு என்றும் நீர். என் யெகோவா நிசி, என் ஜெயக்கோடி நீர். என் யெகோவா ரஃபா, என் பாரிகாரி நீர். என் யெகோவா ஷாலோம், என் சமாதானம் நீர். என் யெகோவா ஷம்மா, என்னோடு என்றும் நீர். என் யெகோவா நிசி, என் ஜெயக்கோடி நீர். என் யெகோவா ரஃபா, என் பாரிகாரி நீர். என் யெகோவா ஷாலோம், என் சமாதானம் நீர். தேவன் சகாயர் எனக்கு, எவருக்கும் அஞ்சிடேனே. தேவன் சகாயர் எனக்கு, எவருக்கும் அஞ்சிடேனே. ஒரு போதும் என்னை விட்டு விலகுவதில்லை தேவன். ஒரு போதும் என்னை விட்டு விலகுவதில்லை தேவன். என் யெகோவா ஷம்மா, என்னோடு என்றும் நீர். என் யெகோவா நிசி, என் ஜெயக்கோடி நீர். என் யெகோவா ரஃபா, என் பாரிகாரி நீர். என் யெகோவா ஷாலோம், என் சமாதானம் நீர். என் யெகோவா ஷம்மா, என்னோடு என்றும் நீர். என் யெகோவா நிசி, என் ஜெயக்கோடி நீர். என் யெகோவா ரஃபா, என் பாரிகாரி நீர். என் யெகோவா ஷாலோம்,
என் சமாதானம் நீ. பயமின்றி துணிந்து நானும் சேனைக்குள் பாய்ந்திடுவே. பயமின்றி துணிந்து நானும் சேனைக்குள் பாய்ந்திடுவே. உம்மாலே பலனும் கொண்டு மதிலையும் தாண்டிடுவே. உம்மாலே பலனும் கொண்டு மதிலையும் தாண்டிடுவே. என் யெகோவாஷம்மா என்னோடு என்றும் நீர். என் யெகோவா நிசி என் ஜெயக்கோடி நீர். என் யெகோவா ரஃபா என் பரிகாரி நீர். என் யெகோவா ஷாலோம் என் சமாதானம் நீர். என் யெகோவா ஷம்மா என்னோடு என்றும் நீர். என் யெகோவா நிசி என் ஜெயக்கோடி நீர். என் யெகோவா ரஃபா என் பரிகாரி நீர். என் யெகோவா ஷாலோம் என் சமாதானம் நீர். உம்மையே நம்பும் எனக்கு நித்திய கண்மலை நீ. உம்மையே நம்பும் எனக்கு நித்திய கண்மலை நீ. நோக்கிடும் நான் வெட்கமடைவதில்லை. உம்மையே நோக்கிடும் நான் வெட்கமடைவதில்லை. என் யெகோவா ஷம்மா என்னோடு என்றும் நீர். என் யெகோவா நிசி என் ஜெயக்கோடி நீர். என் யெகோவா ரஃபா என் பரிகாரி நீர். என் யெகோவா ஷாலோம் என் சமாதானம் நீர். என் யெகோவா ஷம்மா என்னோடு என்றும் நீர். என் யெகோவா நிசி என் ஜெயக்கோடி நீர். என் யெகோவா ரஃபா என் பரிகாரி நீர். என் யெகோவா ஷாலோம் என் சமாதானம் நீர். ஆண்டவர் சொல்றார், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று ஆண்டவர் சொல்றார். எப்பெல்லாம் நம்ம பலவீனப்படுறோமோ அப்பெல்லாம் நம்மை பலப்படுத்துகிற ஆத்தும நேசரிவர். துதிக்கலாம். என் ஆத்ம நேசரும் எனக்காக ஜீவன் தந்தீரே. என் ஆத்ம நேசரும் நீரே எனக்காக ஜீவன் தந்தீரே. என் பாவங்கள் என் சாபங்கள் என் பாவங்கள் சாபங்கள் சிலுவையில் நீர் சுமந்தீரே. ஆராதனை 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 அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை ஆராதனை பலவானாய் மாற்றுகின்றீரே. பலவீன நேரத்தில் என்னை பலவானாய் மாற்றுகின்றீரே. சோதனையில் வேதனையில் என் சோதனையில் வேதனையில்
கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்பதற்கு முன்பதாக ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள பரிசுத்தமான எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். நீர் ஜீவனுள்ளவர், மகிமையானவர், அதிசயமானவர், அற்புதமானவர். ஆண்டவரே, எங்களோடு கூட எப்பொழுதும் இருக்கிறவர், எங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிற தேவன். இந்த வேளையிலும் தகப்பனே, உம்முடைய வசனங்களை நாங்கள் தியானிக்கும் பொழுது, அதை வாசிக்கும் பொழுது தேவன் அவைகளை நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் வாழ்க்கையில் அவைகளை அப்பியாசிக்க உதவி செய்யும். ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராயிருந்தாலும் உடைய உள்ளத்தில் என்ன கேள்வி இருக்கிறது, எந்த சந்தேகம் இருக்கிறது, எந்த பயம் இருக்கிறது என்பதை தேவன் அறிவீர். அவர்களோடு கூட பேசும். கர்த்தர் பேசினார் என்ற சாட்சிகளை கர்த்தர் எழுப்பும். உங்கள் மேலே விசுவாசம் வைக்கவும், இந்த உலகத்தை ஜெயிக்கவும் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவீராக. உடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளின் தியானமானது யோசுவாவின் புஸ்தகம் 4:5-8 எடுக்கப்படுகிறது. யோசுவா 4:5-8. அவர்களை நோக்கி, நீங்கள் யோர்தானின் மத்தியில் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக கடந்து போய் உங்களுக்குள்ளே ஒரு அடையாளமாய் இருக்கும்படிக்கு இஸ்ரவேல் புத்திரருடைய கோத்திரங்களின் லக்கத்திற்கு சரியாக உங்களில் ஒவ்வொருவன் ஒவ்வொரு கல்லை தன் தோடின் மேல் எடுத்துக்கொண்டு போங்கள். நாளை இந்த கற்கள் ஏதென்று உங்கள் பிள்ளைகள் உங்களை கேட்கும்போது, நீங்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக யோர்தானின் தண்ணீர் பிரிந்து போனதினால் அவைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. யோர்தானை கடந்து போகிற போது யோர்தானின் தண்ணீர் பிரிந்து போயிற்று. ஆகையால் இந்த கற்கள் இஸ்ரவேல் புத்திரருக்கு என்றைக்கும் நினைப்பூட்டும் அடையாளம் என்று சொல்லுங்கள் என்றான். யோசுவா கட்டளையிட்டபடி இஸ்ரவேல் புத்திரர் செய்து, கர்த்தர் யோசுவாவோடே சொன்னபடியே இஸ்ரவேல் புத்திரருடைய கோத்திரங்களின் லக்கத்திற்கு சரியாக 12 கற்களை யோர்தானின் நடுவில் எடுத்து அவைகளை தங்களோட கூட அக்கறைக்கு கொண்டு போய் தாங்கள் தங்கின இடத்திலே வைத்தார்கள். இங்கே ஆண்டவர் யோசுவாவுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். எந்த சூழ்நிலையில் சொல்லுகிறார்? இஸ்ரவேல் ஜனங்கள் யோர்தான் என்ற தடையை அவர்கள் கடக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, அந்த யோர்தான் நதியின் மத்தியில நடுவிலே ஆசாரியர்கள் நின்றார்கள் அல்லவா, அந்த இடத்திலிருந்து 12 பெரிய கற்களை எடுத்து கொண்டு போய் அந்த கரையிலே நீங்கள் வையுங்கள், அது உங்களுக்கு ஒரு அடையாளமாய் இருக்கட்டும். எதற்காக ஆண்டவர் அதை சொன்னார்? தலைமுறைகள் மாறும் பொழுது, இவர்கள் தேவன் வாக்கு பண்ணப்பட்ட அந்த தேசத்துக்குள்ளே இவர்கள் போன பிறகு அவர்களுடைய தலைமுறைகள் சந்ததிகள் வரும்பொழுது அந்த பிள்ளைகளுக்கோ பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கோ தேவன் செய்த அற்புதம் தெரியாது. தேவன் எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அவர்களுக்கு செய்தார், இந்த யோர்தான் நதியை தேவன் பிளந்தார் அப்படிங்கிறத அவர்கள் மறந்துவிடக்கூடாது, தெரியாமல் இருக்கக்கூடாது என்பதற்காக அங்கே ஆண்டவர் அவர்களுக்கு நினைப்பூட்டுதலாக அந்த 12 கற்களை கரையிலே வைக்க சொன்னார். இந்த நாட்களில் பெற்றோராகிய நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு உலக படிப்பு அல்லது அதோடு சேர்ந்து படிப்பு சாரா மற்ற காரியங்கள், இசைக்கருவிகள், நடனம், சில விளையாட்டுகள், இவைகளில் எல்லாம் நம்முடைய பிள்ளைகளை நம்ம உற்சாகப்படுத்தி அவைகளை கற்றுக் கொடுக்கிறோம். ஆனால் தேவனை பற்றியும் அவருடைய கிரியைகளை பற்றியும் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை பற்றியும் கற்றுக் கொடுக்கிறதுல நாம் குறைவுபட்டவர்களாகவே இருக்கிறோம். பிள்ளைகள் ஒருவேளை பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, நம்ம எப்படியாவது பிள்ளைகளிடத்தில் பேசி அவர்களை அனுப்பி வைப்போம். ஏன் என்று சொன்னால், அந்த படிப்பு அவ்வளவு முக்கியம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதே சமயத்தில் ஆலயத்துக்கு போகணும், ஆராதனைக்கு போகணும் என்று சொல்லும் பொழுது, அல்லது சிறுவர் வேதகம் பள்ளிக்கு போகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, பிள்ளைகள் சோர்ந்து போய் நான் போகலை அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல அப்படின்னு விட்டு விடுகிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் கடந்து விட்டீர்கள், நான் உங்களுக்காக ஒரு வழியை ஏற்படுத்தினேன், ஆனால் பின்வரும் சந்ததிகள் அதை மறந்துவிடக்கூடாது. பின்வரும் சந்ததிகளுக்கு இது ஒரு நினைப்பூட்டுதலாய் இருக்க வேண்டும்.
அதை நீங்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நாம் என்ன நினைக்கிறோம், இதுதான் முக்கியம், இந்த உலகத்தில் நல்லா படிக்கணும், நல்ல மதிப்பெண் எடுக்கணும், நல்ல பெரிய வேலையில் உட்கார நிறைய சம்பாதிக்கணும், நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை அவங்களுக்கு இருக்கணும், அவங்க அதுதான் எதிர்காலம்னு நினைக்கிறோம். பல வேளைகளிலே தேவனை குறித்தும் வேத வசனத்தை குறித்தும் கற்றுக் கொடுக்க நாம் தவறினால் உலகம் உலகத்தின் வழிகளை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கும். தேவன் என்ன சொல்கிறாரு வசனத்தில், காத்துரு அப்படின்னு சொல்கிறார். காத்துரு, கத்திரிக்காய் காத்திருக்கு. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைவார்கள், ஏற்ற நேரத்தில் கர்த்தருனை உயர்த்துவார். காத்துரு. ஆனால் உலகம் என்ன சொல்லுகிறது, இப்பொழுதே பெற்றுக்கொள், உனக்கு என்ன தேவை அது இப்பொழுதே. அப்போ உலகத்தினுடைய வழிக்கும் தேவனுடைய வழிக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. அரசாங்கம் ஓட்டுநர் உரிமம் வாங்குவதற்கு 18 வயது என்று நிர்ணயித்திருக்கிறது. ஆனால் நிறைய பெற்றோரை நீங்கள் கவனிச்சிங்கன்னா பிள்ளைகள் அந்த ஓட்டுநர் உரிமத்தை வாங்குறதற்கு முன்பதாகவே அந்த வாகனத்தை கொடுத்து அந்த வாகனத்தை அவர்கள் ஓட்ட பழகி அவர்கள் ஓட்ட ஆரம்பிப்பாங்க. அப்படி அவர்கள் இந்த வாகனத்தை ஏற்ற காலத்துக்கு முன்பதாகவே அவர்கள் ஓட்டி பழகுவார்கள் என்று சொன்னால் என்ன தான் இருந்தால் அவருடைய உள்ளத்துக்குள்ளே ஒரு சின்ன ஒரு கலக்கம், ஒரு பயம், ஒரு குற்ற உணர்வு இருந்து கொண்டே இருக்கும். இதை கொடுத்துட்டு பெற்றோருக்கு அதை குறித்து ஒரு பெரிய பெருமை, என் பிள்ள 7வது படிக்கும் போதிலிருந்து வாகனம் ஓட்டுகிறான். இதை வேறு விதமாக சொல்லணும்னா 7வதுலேருந்து சட்டத்தை உடைக்கிறான் அப்படின்னு சொல்லுங்கள். வசனம் என்ன சொல்லிக் கொடுக்கிறதோ அதை உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, அதுதான் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆண்டவர் பொறுத்திரு காத்துரு என்று சொல்லும் பொழுது உலகம் உடனடியாக பெற்றுக்கொள் என்று சொல்லுகிறது. இன்றைக்கி நிறைய பேர் இந்த மாதத்தவணை அல்லது இஎம்ஐயில் சிக்கி தவிக்கிறாங்க. என்ன காரணம், 1 ரூபாய் கொடுத்து இந்த பொருளை எடுத்துக்கொண்டு போகலாம், எளிமையான தவணைகளில் நீ கட்டி முடித்து விடலாம். அதான் உலகம். உலகம் சொல்லுகிறது இந்த காரியத்துக்காக நீ காத்திருக்க வேணாம், உடனடியாக போய் வாங்கிக்கொள் அப்படின்னு உலகம் கற்றுக் கொடுக்கிறது. தேவன் கற்றுக் கொடுக்கிறத உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கவில்லை என்றால் உலகம் தன்னுடைய வழிகளை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கும். நம்முடைய தேவன் ஒழுக்கத்தின் தேவன், ஒழுங்கின் தேவனாக இருக்கிறார். இந்த உலகத்தின் வழிகள் ஒழுங்கின்மையின் வழிகளாக இருக்கிறது. கவனிச்சு பார்ப்பீங்க அப்படின்னா இன்றைக்கு முடி வெட்டுறதுலேருந்து அவங்க போடுற ஆடைகளிலிருந்து ரொம்ப வித்தியாசமாக இந்த உலகம் போய்கொண்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். சிந்திச்சு பாருங்கள், இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள், இன்றைக்கு சமுதாயத்தில் பெரும்பாலானவர்கள் போடுகிற உடைகளை 10 வருஷம் முன்னாடி போட்டுட்டு சமுதாயத்துக்குள்ளே வந்திருந்தா சமுதாயம் ஏற்றிருக்குமா? அப்போ அவ்வளவு மாற்றங்கள் சமுதாயத்தில் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. அவன் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு தகுதியான வஸ்திரங்களை போடவும் ஒழுக்கமாய் வாழவும் கற்றுக் கொடுக்கவில்லை என்றால் பிள்ளைகள் உலகத்தின் வழிகளை கற்றுக்கொள்வார்கள். இதில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். தேவனை பற்றியும் தேவனுக்கு அடுத்த விசுவாசத்தை பற்றியும் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை பற்றியும் பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுத்தே ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். அதற்கு முக்கியத்துவத்தை கொடுப்போம், தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்படும். அப்போ இந்த 12 கற்கள், யோசுவா எடுத்துக்கொண்டு போன கற்கள் எதுக்கு அடையாளமாக இருக்க, சாட்சியின் கற்களாக இருக்கிறது. தேவன் எப்படிப்பட்ட காரியங்களை செய்தார் என்பதற்கு அவைகள் ஒரு சாட்சியாக இருக்கிறது. யோசுவாவின் தலைமுறைக்கு மட்டுமல்ல, அவர்களுக்கு பின்வரும் சந்ததிக்கும் அவைகள் ஒரு அடையாளம் என்று சொல்லி, நினைப்பூட்டுதல் என்று சொல்லி கர்த்தர் அவர்களுக்கு சொல்லுகிறார். மற்றொரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். யோசுவாவின் புஸ்தகம் 4:9 இப்படி வாசிக்கிறோம், யோர்தானின் நடுவிலும் உடன்படிக்கை பெட்டியை சுமந்த ஆசாரியரின் கால்கள் நின்ற இடத்திலே யோசுவா 12 கற்களை நாட்டினான், அவைகள் இந்நாள் மட்டும் அங்கே இருக்கிறது. நாம் வாசித்த முதல் 12 கற்கள், இந்த நதியிலிருந்து எடுக்கப்பட்ட 12 கற்கள் கரையிலே கொண்டு போய் அடையாளமாக வைக்கப்பட்டது. ஆனால் இங்கே 9வது வசனத்தில் வேறு 12 கற்கள் நதியின் இடையிலேயே, ஆசாரியருடைய கால்கள் பாதங்கள் நின்ற அந்த இடத்திலேயே இந்த 12 கற்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த 12 கற்கள் எதுக்கு அடையாளமாக இருக்குது? அந்த 12 கற்கள் தலைமுறை தலைமுறையாக நினைப்பூட்டுதலின் கற்களாக இருக்கிறது. இந்த 12 கற்கள் இவர்கள் வெளியே வந்த பிறகு தண்ணீரிலே மூழ்கி அது மறைந்துவிடும்.
தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு இந்த கற்கள் அடையாளமாக இருக்கிறது. இவர்கள் மறக்கப்பட்டார்கள். இந்த 12 இந்த 12 இந்த 24 கற்களும் எதற்கு அடையாளமாக இருக்கிறது? எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அடையாளமாக இருக்கிறது. அத்தனை பேரும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் வீட்டுக்குள்ளே அந்த குறிப்பிட்ட இரவு நேரத்தில் அவர்கள் அடங்கி இருந்தார்கள். அத்தனை பேரும் அவருடைய வீட்டிலே ஒரு ஆட்டை அடித்து அதனுடைய இரத்தத்தை நிலக்கால்களிலே பூசி அந்த பாதுகாப்புக்குள்ளே அவர்கள் காத்திருந்தார்கள். அத்தனை பேரும் செங்கடலை கடந்து வந்தார்கள். அத்தனை பேரும் வனாந்திரத்திலே தேவன் கொடுத்த மன்னாவை சாப்பிட்டார்கள். அத்தனை பேரும் கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். இத்தனை அனுபவங்கள் அவர்களுக்கு இருந்தது. அதான் இந்த 24 கற்கள். ஆனால் இங்கே வந்து சேர்ந்தது, கரை சேர்ந்தது 12 கற்கள் மாத்திரமே. மீதி 12 கற்கள் என்ன ஆயிற்று? அது அந்த யோர்தானின் தண்ணீரிலே மூடப்பட்டது. ரெண்டு தடைகளை ஒரு மனுஷன் கடந்தால் மாத்திரமே தேவன் வாக்கு பண்ணின தேசத்துக்குள்ளே போக முடியும். முதல் தடையானது பாவம் என்ற தடை. அந்த பாவம் என்ற தடையை தேவன் சிலுவையிலே இயேசுவின் மூலமாக உடைத்து விட்டார். அவரை விசுவாசித்து தடையை மேற்கொள்ளுகிறோம். பாவங்களை கழுவின தேவன் நம்மை வனாந்திரத்தின் வழியாய் நடத்தும் பொழுது அவர் என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? நம்முடைய மாம்ச கிரியைகள் அழிக்கப்பட வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் கர்த்தரனை பாவத்திலிருந்து விடுவித்தார், சாபத்திலிருந்து விடுவித்தார், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என் பாவங்களை மன்னித்து விட்டது என்ற அற்புதமான வெளிப்பாடு பெற்று அந்த இரட்சிப்பை ஏற்றுக்கொண்டு மரித்தால் பரலோகம் என்ற அந்த நல்ல நம்பிக்கை உடையவர்களாக இருக்கிறார்கள். ஆனாலும் உலக வாழ்க்கையில் வரும்பொழுது அவர்கள் அழிக்க வேண்டிய ஒரு சிலவற்றை அழிக்காமல் விட்டு விடுகிறார்கள். இதனுடைய விளைவு என்ன? இவர்கள் அவைகளை அழிக்காமல் இருக்கிறதுனால அவைகள் இவர்களை அழித்து விடுகிறது. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 10:5 வேதம் இப்படி சொல்கிறது. அப்படி இருந்தும், எப்படி இருந்தும், எகிப்திலிருந்து அவர்கள் வெளியே வந்திருந்தும், செங்கடலை கடந்திருந்தும், மன்னாவை சாப்பிட்டிருந்தும், அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. ஆதலால் வனாந்துரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். என்ன ஒரு கொடுமை பாருங்களேன். தேவன் அவர்களை மீட்டு எடுத்து கொண்டு வருகிறார். எகிப்திலிருந்து மீட்டுக் கொண்டார், அடிமைத்தனத்திலிருந்து மீட்டுக் கொண்டார். இன்றைக்கும் பாவத்தை தொலைக்க வேண்டும் என்று அநேகர் அநேக விதமான பிரயாசங்களை படுகிறார்கள். எந்த மனுஷனாலும் தன்னுடைய பாவத்தை சொந்த முயற்சினால் தொலைக்கவே முடியாது. ஏனென்றால் இவன் செய்தது மாத்திரமல்ல, வழி வழியாக வருகிற பாவங்கள் அவன் தலையின் மேல் இருக்கிறது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை யார் ஒருவர் விசுவாசிக்கிறார்களோ, தேவ குமாரன் என்று விசுவாசிக்கிறார்களோ, அவர் சிலுவையில் என் பாவத்தை சுமந்தார் என்று விசுவாசிக்கிறார்களோ, இயேசுவின் இரத்தம் என் பாவங்களை கழுவும் என்று விசுவாசிக்கிறார்களோ, அவர்களுடைய விசுவாசத்தினாலே அவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள், பாவத்திலிருந்து விடுதலை பெறுகிறார்கள். விடுதலை பெற்றவர்கள் செங்கடலை கடப்பது ஞானஸ்தானத்துக்கு அடையாளமாய், அதை தொடர்ந்து தேவனோடு நடக்கிற அந்த அனுபவம் அதை பெற்றவர்கள். ஆனால் இந்த வனாந்திரத்திலே போகும் பொழுது தேவன் இவர்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார். அதில் தான் அநேகர் விட்டு விடுகிறார்கள். வாசிக்கலாமே, ரோமர் 8:13, மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். ரொம்ப தெளிவாக இங்கே எழுதப்படுகிறது. ரெண்டு காரியங்கள் இங்கே இருக்கிறது, சாவை பற்றியும் பிழைத்திருக்கிறதை பற்றியும் இந்த வசனத்தில் இருக்கிறது. யார் சாவார்கள்? மாம்சத்தின்படி பிழைக்கிறவர்கள், மாம்சத்தின் கிரியைகளை அழிக்காதவர்கள். மாம்சத்தின் கிரியைகள் என்று சொல்லும் பொழுது பெருமை, பொறாமை, பகை, கோபம், இப்படி சொல்லிட்டே போகலாம். இப்படிப்பட்ட மாம்சத்தின் கிரியைகளை நாம் அழிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆண்டவர் வந்து அழிக்கிறதில்ல, நம்மை பலப்படுத்துகிறார். நாம் தான் அதை என்ன பண்ண வேண்டும்? அழிக்க வேண்டும். சில உதாரணங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். நாம் எதை கற்றுக்கொண்டு வருகிறோம்? யோர்தானை கடந்த அந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம், அந்த நதியிலிருந்து 12 கற்களை
கரைக்கு கொண்டு போய் அடையாளமாய் வைக்க வேண்டும். இது கரை சேர்ந்த கற்கள், அடையாளமாக, நினைப்பூட்டுதலாக, தேவன் எவ்வளவு கிருபை உள்ளவர், எத்தனை வல்லமை உள்ளவர் என்பதை வெளிப்படுத்துவதற்காக. அடுத்ததாக ஆண்டவர் யோசுவாவுக்கு சொல்கிறாரு, அந்த நதியின் நடுவே ஒரு 12 கற்களை வைக்க வேண்டும். இவர்கள் வெளியே வந்த உடனே யோர்தானின் தண்ணீர் வந்து அந்த கற்களை மூடி விடுகிறது. கரை சேர்ந்த கற்கள் வேற, மறைந்து போன கற்கள் வேற. இந்த மறைந்திருந்த கற்கள் ஏன் மறைந்தன அப்படிங்கிறதை தான் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இது இந்த 12 கற்கள் யாருக்கு அடையாளமாக இருக்கிறது? மாம்சத்தின் கிரியைகளை அழிப்பதற்கு தவறின மக்கள். உதாரணங்களை சொல்லுகிறேன். யாத்ராங்கமுதன் புஸ்தகம் 32:23-24 ஆகிய வசனங்களை நாம் வாசிக்கலாம். இவர்கள் என்னை நோக்கி, எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணும், எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம் என்கிறார்கள். அப்பொழுது நான், பொன்னுடைமை உடையவர்கள் எவர்களோ அவர்கள் அதை கழற்றி தரக்கடவர்கள் என்றேன். அவர்கள் அப்படியே செய்தார்கள். அதை அக்கினியிலே போட்டேன், அதிலிருந்து இந்த கன்றுக்குட்டி வந்தது என்றான். இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் போய் கொண்டிருக்கும் பொழுது மோசே மலையின் மேல் போய் தேவனோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அந்த சூழ்நிலையில் கீழே காத்திருந்த மக்கள் திடீரென்று பொறுமை இழந்து ஆரோன் இடத்துல போய் சொல்கிறாங்க, மோசேக்கு என்னாச்சுன்னு தெரியல, வருவாரா வரமாட்டாரா தெரியல, அதனால் எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை நீர் உண்டு பண்ண வேண்டும். இந்த ஆரோனுக்குள்ளே என்ன நடந்துச்சுன்னு தெரியல. தேவனால் அனுப்பப்பட்ட மனுஷன், தேவன் தெரிந்து கொண்ட மனுஷன், பார்வோன் இடத்துல போய் பேசின மனுஷன், செங்கடலை கடந்து வந்த மனுஷன், ஆனால் இந்த நேரத்தில் ஜனங்கள் அவனிடத்தில் ஒரு காரியத்தை கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணும். ஆரோன் என்ன சொல்லியிருக்கணும், இது தவறு, இப்படி செய்யக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது அப்படிங்கிறத விளக்கி சொல்லியிருக்க வேண்டும். மாறாக ஆரோன் சொல்கிறாரு, உங்களுடைய பொன் ஆபரணங்கள் எல்லாம் கொண்டு வந்து என்கிட்ட கொடுங்க. எல்லாவற்றையும் அவன் பெற்றுக்கொண்டு அதை அக்கினியில் போட்டு அதை ஒரு பொன் கன்றுக்குட்டியாக மாற்றி அதை ஜனங்களெல்லாம் வணங்கினார்கள். இப்போ மோசே மலையிலிருந்து இறங்கி வந்து கேட்ட உடனே அப்பொழுது அவர் கொடுக்கிற பதில்தான் இது. இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால், ஆரோன் இந்த ஜனங்களை பிரியப்படுத்த நினைத்து விட்டான். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் எத்தனை பேர் மற்ற மனிதர்களை பிரியப்படுத்தணும்னு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. உங்களுக்கு எது சரி எது தவறுன்னு தெரியும், ஆனாலும் எது சரியோ அதை தைரியமாய் பற்றி பிடித்து கொண்டு அதற்கு சாட்சியாக இருக்க பலன் இல்லை. எல்லாரும் எப்படி இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி போகிற ஒரு குணம் உங்களுக்கு இருக்கும் என்று சொன்னால் அது உங்களை அழித்துவிடும். நீங்கள் அதை அழிக்கணும், நீங்கள் அதை நிர்மூலமாக்கணும், அந்த காரியத்தை வெளியெடுத்து போடணும். நான் மனுஷரை பிரியப்படுத்த விரும்பவில்லை, நான் தேவனை மாத்திரம் பிரியப்படுத்த நான் வாழுவேன். இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள், இயேசு யார் என்று அறிந்தவர்கள், விசுவாசித்தவர்கள், ஆனால் அவர்கள் ஒரு காலகட்டத்தில் மனுஷரை பிரியப்படுத்துகிறவர்களாய் மாறிவிட்டார்கள். அந்த குணாதிசயம் இவர்களை அழித்துவிடும். நாம் எதை தியானித்துக் கொண்டிருக்கிறோம்? ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர் யார் என்று அறிந்து விசுவாசித்த பிறகு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? மாம்ச கிரியைகள், நமக்குள்ளே கிரியை செய்கிற இந்த பொறாமை, கோபம், மற்றவர்களை பிரியப்படுத்துகிற காரியங்கள், இதெல்லாவற்றையும் நான் ஜெயிக்க வேண்டும். நாம் அதை ஜெயிக்கவில்லை என்றால் அது நம்மை ஜெயித்துவிடும். வாசிக்கிறேன் பாருங்க, கலாத்தியர் 1:10. இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாக இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. நல்லா இருப்பாங்க, நல்லா வருவாங்க. சில நண்பர்கள் அவங்ககிட்ட வந்த உடனே அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறிடுவாங்க. அவங்க வாழ்க்கையில் எந்த நோக்கத்தில் ஆண்டவர் நம்மளை நடத்திட்டு போகிறான்றத மறந்துடுவாங்க. அதனால தான் இங்கே சொல்கிறாரு, மனுஷரை பிரியப்படுத்துகிற அந்த குணம் உங்களை விட்டு நீங்கட்டும், அதை நீங்கள் மேற்கொண்டே ஆக வேண்டும். இன்றைக்கு அநேகருக்குள்ளே கிரியை செய்கிற மற்றொரு குணாதிசயம் என்னன்னா பொறாமை. சமீபத்தில் ஒரு காணொளியை நான் பார்த்தேன். அந்த காணொளியில் வெளி தேசத்தில் ஒரு குறிப்பிட்ட உயர் ரக வாகனம், அதை ரொம்ப வசதி உள்ளவர்கள் தான் வாங்க முடிகிறது. அந்த காரை வாங்கி அவங்க
நிறுத்தி இருக்கிறாங்க. நிறுத்தி இருக்கும் பொழுது அந்த பெரிய ஒரு கடை, அதற்கு முன்பதாக நிறுத்தி இருக்கிறாங்க. அவங்க உள்ளே போயிருக்கிறாங்க கடையில் பொருட்களை வாங்க. அவர்கள் வருவதற்கு முன்பதாக வெளியே வந்த ஒருவர் அப்படியே அந்த சாவி வச்சு அப்படியே கீறிட்டு போகிறாங்க. அந்த குறிப்பிட்ட அந்த வாகனத்தில் நாலா பக்கமும் கேமரா பொருத்தப்பட்டிருக்கிறதுனால அது அப்படியே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த ஒரு அம்மா இல்லை, நிறைய பேர். அப்போ மனுஷனுக்குள்ளே அந்த பொறாமை என்ற குணம் வரும்பொழுது அவர்கள் மனிதர்களாக அல்ல வித்தியாசமானவர்களாய் மாறிவிடுகிறார்கள். வேதத்தில் அழகான ஒரு உதாரணம், சவுல். சாதாரணமான மனுஷனாக இருந்தார். தேவன் அவனை ராஜாவாக உயர்த்தினார். ராஜாவாக உயர்த்தப்பட்ட சவுல், அவருக்கு துணையாக தாவீது எழும்புகிறார். இப்போ சவுலும் தாவீதும் யுத்தத்துக்கு எங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கெல்லாம் தேவன் அவர்களுக்கு வெற்றியை கொடுக்கிறார். அப்படி ஒருமுறை வெற்றி பெற்று அவர்கள் ரெண்டு பேரும் ஒன்றா வந்துட்டு இருக்கும்போது இங்கே பாடகர் குழு அவங்கள வரவேற்கிற அந்த கூட்டத்திலிருந்து பாடுறாங்க. என்ன பாடினாங்க? சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000. இதை கேட்ட மாத்திரத்தில் சவுலுக்குள்ள இருந்த சந்தோஷம்லாம் போயிடுச்சு. அந்த வெற்றியை குறித்த அந்த மகிழ்ச்சி போய்விட்டது. தேவன் எவ்வளோ பெரிய வெற்றியை கொடுத்தாருன்றதெல்லாம் மறந்துவிடுச்சு. சவுலுடைய வாழ்க்கையில் ஒரே நோக்கம் மாறிடுச்சு, இந்த தாவீதை நான் கொல்லலைன்னா தாவீது என்னுடைய சிங்காசனத்தை பிடிச்சிருவான். சவுல் தன்னுடைய வாழ்க்கையில் மிக 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 அதிகமான நாட்களை எதற்கு செலவழித்தார் தெரியுமா? தாவீதை வேட்டையாடுவதிலே அவர் காலத்தை செலவிட்டார் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். இந்த பொறாமை எவ்வளவு கொடுமையானது அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளணும். அதை நீங்கள் அழிக்கவில்லை என்றால் அது உங்களை அழித்துவிடும். 1 சாமுவேல் 23:14 ரொம்ப அருமையாய் வேதம் சொல்லுகிறது, தாவீது வனாந்திரத்தில் உள்ள அரணான ஸ்தலங்களிலே தங்கி சீப் என்னும் வனாந்திரத்தில் இருக்கிற ஒரு மலையிலே தரித்திருந்தான். சவுல் அனுதினமும் அவனை தேடியும் தேவன் அவனை அவன் கையில் ஒப்பு கொடுக்கவில்லை. இன்றைக்கு நிறைய பேர் தங்களுடைய பதவிகளுக்காக சண்டை போடுறாங்க, தங்களுடைய ஸ்தானங்களுக்காக. அந்த ஸ்தானத்தை அவர்கள் பிடித்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, அதில் அவர்கள் அமர வேண்டும் என்பதற்காக அவர்கள் என்ன வேணா பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு அவங்க வந்துட்டாங்க. காரணம் என்ன தெரியுமா? அவர்களுக்குள்ளே சத்துருவானவன் விதைத்த பொறாமை, பகை என்ற உணர்வுகள். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை எதிர்த்து கொண்டிருக்கிறீங்க? ஆண்டவர்கிட்ட பலன் கேட்டு அதை ஜெயித்துருங்க, இல்லைனா அது உங்களை ஜெயித்துவிடும். முதலாவது உதாரணத்தை பார்த்தோம். முதல் உதாரணத்தில் நாம் ஆரோனை குறித்து பார்த்தோம். ரெண்டாவது உதாரணத்தில் சவுலை குறித்து பார்த்தோம். மூன்றாவது யூதாஸ் என்ற இயேசுவினுடைய சீஷன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6:12-13 ஆகிய வசனங்கள் வாசிக்கிறோம். அந்நாட்களில் அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ராம் முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். பொழுது விடிந்தபோது அவர் தம்முடைய சீஷர்களை வரவழைத்து அவர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். என்ன பெரிய ஸ்லாக்கியம் பாருங்க! தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நேரடி சீஷர்களாக இந்த 12 பேர் தெரிந்து கொள்ளப்படுகிறார்கள். அதில் ஒருவன் தான் இந்த யூதாஸ் காரியோத். ஆனால் அவனுக்குள்ளே ஒரு பலவீனம் இருந்துச்சு. அவன் பண விஷயங்களில் உண்மையற்றவனாயிருந்தான். யோவான் 12:6 வசனம் இப்படி சொல்லுகிறது, ரொம்ப வருத்தமான ஒரு காரியம். அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல், அவன் திருடனானபடியினாலும் பணப்பையை வைத்து கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவனானபடியாலும் இப்படி சொன்னான். அப்போ அந்த கூட்டத்தில் ஆண்டவரோடு கூட தோல் உரசி நடக்கிற ஒரு மனுஷனுக்குள்ள இப்படி ஒரு காரியம் இருக்குது என்று சொன்னால், தேவன் செய்வதை தேவன் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார், நீங்கள் செய்ய வேண்டியது நீங்கள் தான் செய்யணும் அப்படிங்கிறத நம்மால் இதில் புரிந்து கொள்ள முடிகிறது. ஏன் ஆண்டவர் நினச்சிருந்தா ஒரு நொடிப்பொழுதில் இந்த யூதாசுக்குள்ளே இருக்கிற அந்த பண ஆசையை எடுத்து போட்டிருக்கலாம்? இல்லை இல்லை, யூதாஸ் தான் அதை செய்யணும், நாம் தான் அதை செய்யணும். என் வாழ்க்கையில் காணப்படுகிற இந்த மாம்சத்தின் கிரியைகளை நான் தான் அழிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அது இல்லாமல் நீங்கள் எத்தனை வருஷம் எத்தனை தலைமுறையாக ஆலயத்துக்கு போனாலும் ஆராதனை செஞ்சாலும் கோயிலை கட்டி கொடுத்தாலும் ஒரு பிரயோஜனம் கிடையாது, ஒரு பிரயோஜனம் கிடையாது.
நாம் பெருமைவனா பாராட்டி கொள்ள மக்கள் நம்மை பாராட்டலாம், தேவனிடத்திலிருந்து பாராட்டு பெறவே முடியாது. நீ காண்டுகிட்ட சொல்லுங்க, என் உள்ளத்துக்குள்ளே கிரியை செய்கிற இந்த பகை, பொறாமை, கோபம், இப்படிப்பட்ட உணர்வுகளை, அவைகள் என்னை அழிப்பதற்கு முன்பு அவைகளை நான் அழிக்க எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. இந்த யூதாஸ் என்ன பண்ணி கொண்டிருந்தார் தெரியுமா? இந்த பண ஆசை அவரை ஈர்த்து கொண்டே இருந்தது. தவறான பணம் உங்கள் கையில் இருந்தால் தவறான உறவுகள் உங்களுக்கு வந்துவிடும். லூக்கா 22:4 இப்படி வாசிக்கிறோம், அவன் பிரதான ஆசாரியர்களிடத்திலும் சேனை தலைவர்களிடத்திலும் போய் அவரை காட்டு கொடுக்கும் வகையை குறித்து அவர்களோடு ஆலோசனை பண்ணினான். இப்போ இந்த பணத்தை எடுத்து எடுத்து பழகினால பண ஆசை வந்துடுச்சு. இப்போ ஆண்டவரை காட்டி கொடுக்க, பணத்துக்காக காட்டி கொடுக்க பிரதான ஆசாரியரிடத்துல போய்விட்டான். யூதாசனுடைய வாழ்க்கை தடம் புரண்டு போய்விட்டது. செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் அழிக்க வேண்டிய காரியம் உங்களுடைய வாழ்க்கையில் எதுவாக இருக்கிறது அதை அழித்து விடுங்கள். அப்போதான் சாட்சியின் கற்களாய், கரை சேர்ந்த கற்களாய் நாம் இருக்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு விரோதமாக எழும்பி போராடுகிற அந்த மாம்சத்தின் கிரியைகளை நீங்கள் அழிக்கும்படி தேவனிடத்தில் ஜெபம் பண்ணி அவருடைய பலத்தை பெற்று அவருடைய அழித்து விடுங்கள். இல்லை என்று சொன்னால் அந்த யோர்தானின் தண்ணியில் மறைக்கப்பட்ட அந்த 12 கற்களைப் போல மாறிவிடுவீர்கள். ஆனால் தேவன் விரும்புவது என்ன தெரியுமா? நம் எல்லாம் கரை சேர்ந்த கற்களாய், யோசுவா காலேபை போல கரை சேர்ந்த கற்களாய், தேவனுக்கென்று சாட்சி கொடுக்கிற கற்களாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எப்படிப்பட்டவர்களாய் இருக்கப் போகிறீர்கள் என்பதை தீர்மானித்து ஆண்டவரிடத்தில் நாம் ஜெபிக்கலாம், பலத்தை கேட்போம், ஜெயிப்போம். கர்த்தர் நமக்கு உயர்வை தருவார். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, நல்ல வேலைக்காகவுமே துதிக்கிறோம். நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். மாம்சத்தின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவன் தேவாவியின் பலத்தை எங்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆமாப்பா, இவைகளை நாங்கள் சாதாரணமாக நினைக்கக்கூடாது. இந்த கோபம், பகை, எரிச்சல், ஆண்டவர் இப்படிப்பட்ட குணாதிசயங்கள், மனுஷரை பிரியப்படுத்துகிற குணங்கள், பணத்தை தவறாய் கையாளுகிறது, இவை எல்லாவற்றின் மேலும் எங்களுக்கு ஜெயம் தாங்க சுவாமி. நீர் அப்படி தருகிறதற்காக உமக்கு நன்றி. எங்கள் மூலமாக உம்முடைய நாம மகிமைப்படுவதாக. நாங்கள் சாட்சியின் கற்களாய் நிற்கணும் சுவாமி. எங்களை பார்க்குறவங்க கேட்கணும், உங்கள்கிட்ட ஒரு வித்தியாசத்தை நாங்கள் பார்க்குறோம், இங்கே எப்படி இப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது ஆண்டவரை உண்மை பற்றியும் உம்முடைய கிரியைகளை பற்றியும் உம்முடைய நடத்துதலை பற்றியும் நாங்கள் சாட்சி சொல்லும்படி எங்களுக்கு உதவி செய்யும். எல்லா துதிகன மகிமை ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பலனும் அரணும் என் கேடகமும் ரட்சிப்புமானவரே, பாடி புகழ்ந்து நான் போற்றிடுவேன் உம்மையே. பலனும் அரணும் என் கேடகமும் ரட்சிப்புமானவரே, பாடி புகழ்ந்து நான் போற்றிடுவேன் உம்மையே. என் ஏகோ வஷம்மா என்னோடு என்றும் நீர், என் ஏகோ வாணிசி என் ஜயக்கோடி நீ, என் ஏகோ வாரஃபா என் பாரிகாரி நீ, என் ஏகோ வாஷாலோம் என் சமாதானம் நீ, என் ஏகோ வாஷம்மா என்னோடு என்றும் நீர், என் ஏகோ வாணிசி என் ஜயக்கோடி நீ, என் ஏகோ வாரஃபா என் பாரிகாரி நீர், என் ஏகோ வாஷாலோம் என் சமாதானம் நீ.